இந்த 2020 நடந்த பெரிய விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் கேட்டா அபிசாங்கலன்னு கொரோனா தான் சொல்லுவோம். பட் இந்த கொரோனா கூடயே சேர்ந்து பாத்தீங்கன்னா நம்ம ஃபெட்டப் ஆகி இயல்பான ஒரு வாழ்க்கையை நம்ம வாழ ஆரம்பிச்சிட்டோம். பட் இந்த இயர்ல குறிப்பா இந்த 2020 பாத்தீங்கன்னா கிரேட் பர்சனாலிட்டில இருந்து சாதாரண பொதுமக்கள் வரைக்கும் நிறைய பேர் பாத்தீங்கன்னா நம்ம இழந்திருக்கோம். பட் அந்த இழந்த நேரத்துல நம்ம அதிகபட்சமா செஞ்ச ஒரே விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஃபேஸ்புக், ட்விட்டர், இன்ஸ்டாகிராம் எல்லாத்துலயும் பாத்தீங்கன்னா ஸ்டேட்டஸ் போடுறது, அதாவது ஆர்ஐபி அப்படின்னு ஸ்டேட்டஸ் போட்டுட்டு அதுக்கப்புறம் வேலையை பார்க்க போயிருவோம். பட் அவங்கெல்லாம் இப்ப கூப்பிட்டு நீங்க யாரு இடத்துல ஸ்டேட்டஸ் போட்டீங்க அப்படின்னு சொல்லி கேட்டா கண்டிப்பா அவங்கள சொல்ல முடியாது. அவங்க எல்லாம் மறந்துருப்பாங்க. ஏன்னா மறந்துட்டு அடுத்தடுத்த இடத்துக்கு போறதா பாத்தீங்கன்னா லைஃப். பட் அந்த வகையில யார் யாரெல்லாம் நம்ம இழந்தோமோ அவங்களுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்குற வகையிலையும் அவங்கள ரிமெம்பர் பண்ற வகையில பாத்தீங்கன்னா இந்த வீடியோ இருக்கும் போது வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. இந்த வீடியோ நம்ம லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சொல்ல போறது இல்லை. இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்துட்டு இன்னொரு கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க, அவங்களும் பார்க்கணும். ஏன்னா அது ரொம்ப இம்பார்ட்டன்டான வீடியோ. உங்களுக்கு பிடிச்சிருக்கோ பிடிக்கல இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. உங்க வீடியோ போகலாம். இந்த கிரேட் லாசஸ் அண்ட் இஷ்யூஸ் எல்லாம் நம்ம பாக்கிறதுக்கு முன்னாடி கோவிட் பத்தி வச்சு அப்டேட் பார்த்துட்டு அதுக்கப்புறம் உள்ள போலாம். ஏன்னா கோவிட் 19 இந்த ஏரியா ஆப்வியஸான ஒரு பெரிய இஷ்யூ. ஸோ இந்த கோவிட் 19 வேர்ல்டு வைட் பாதிக்கப்பட்டவங்க எவ்வளோ கவுண்ட் எவ்வளோ பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 77 மில்லியன் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது 7.5 கோடி. ஸோ அந்த அளவு பாத்தீங்கன்னா வேர்ல்டு வைட் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இந்த பாதிக்கப்பட்டது எத்தனை பேர் இறந்துருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 17,00,000 மக்கள் பாத்தீங்கன்னா இறந்து போயிருக்காங்க. என்ன இத்தனை பேர் பாதிக்கப்பட்டாலும் இத்தனை பேர் இறந்தாலும் நம்ம நம்மளோட இயல்பான வாழ்க்கை தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். அதாவது கொரோனாவோட சேர்ந்து எப்படி நம்ம இதுக்கு முன்னாடி வாழ்ந்துட்டு இருக்கோமோ அதே மாதிரி இப்பயும் வாழ்ந்துட்டு இருக்கோம். இதான் ஆச்சரியமான விஷயம். சோ பத்தி நீங்க நினைக்கிங்க கீழ கமெண்ட் பண்ணுங்க. சோ நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போற விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா டெத் ஆஃப் ஜார்ஜ் ஃபிளாய்ட். சோ இவர் யாரும் பாத்தீங்கன்னா அமெரிக்கால ஒரு கிளப்ல பவுன்சர் வேலை பார்த்துட்டு இருந்தாரு. சோ இவர் பாத்தீங்கன்னா போலீஸ்காரங்க ஒரு கொடூரமான வகையில ட்ரீட் பண்ணி கொண்டுட்டாங்க. அதாவது May 25 அப்போ அமெரிக்கால. சோ ஏன் கொண்டாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா அவர் பிளாக்கா இருந்த ஒரே ரீசன்காக ரேஷியல் டிஸ்கிரிமினேஷன் அப்படின்னு ஒரு பேரை வச்சு ஒயிட் பீப்புள், அதாவது ஒயிட்டா இருக்க போலீஸ் மேலாம் பாத்தீங்கன்னா அவங்க கொண்டிருக்காங்க. சோ ரேஷியல் டிஸ்கிரிமினேஷன் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம இந்தியாவில எப்படி கேஸ்டிசம் இருக்கோ அதே மாதிரி பாத்தீங்கன்னா அங்க ரேஷியல் டிஸ்கிரிமினேஷன். இப்ப இந்தியாவில கேஸ்டிசம் எப்படி ட்ரீட் பண்றாங்க, என்னோட கேஸ்ட் தான் பெருசு, உனோட கேஸ்ட் தான் பெருசு அப்படின்னு சொல்லி சண்டை போடுறாங்க. சோ அதே மாதிரி அமெரிக்கால ரேஷியல் டிஸ்கிரிமினேஷன், அதாவது ஒயிட் பீப்புள் பிளாக் பீப்புள டாமினேட் பண்ணுவாங்க. சோ அதனால இவர் பிளாக்கா இருந்த ஒரே காரணத்துக்காக ஒயிட் போலீஸ் மேலாம் அவரை டாமினேட் பண்ணி குடும்பங்களை ட்ரீட் பண்ணி கொண்டிருக்காங்க. இந்த 19th century 20th century கம்பேர் பண்ணும்போது நம்ம 21st century இந்த கேஸ்டிசம் ரேஷியல் டிஸ்கிரிமினேஷன் எல்லாம் எவ்வளவோ குறைஞ்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லலாம். ரொம்பவே குறைஞ்சி வச்சு அது ஒன்றும் அழியல. அந்த ஒரே ரீசன்காக தான் ஒண்ணுமே இந்த மாதிரி விஷயம் எல்லாம் நடந்துட்டு இருக்கு. சோ இதை பத்தி நீங்க நினைக்கீங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க. நம்ம அடுத்து பார்க்க போற விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா டெத் ஆஃப் சரிஃபான் கான். இவர் April 29 அப்போ கேன்சரால பாதிக்கப்பட்டு இறந்து போனாரு. சோ இவர் யாரும் உங்களை யாருக்கும் தெரிஞ்சிருக்கும். சோ பாலிவுட்ல ஷாருக் கான், சல்மான் கான் அந்த மாதிரி இவரும் பாத்தீங்கன்னா ஒரு ஃபேமஸான ஒரு பெரிய ஆக்டர் அப்படின்னு சொல்லலாம். சோ இவர் வந்து இந்தியாவோட ஒரு ஜிம் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணாங்க. இவர் நல்ல ஒரு திறமையான ஆக்டரையும் தாண்டி ஒரு நல்ல மனிதர், நல்ல ஒரு ஹியூமனிட்டி உள்ள ஒரு பர்சன் அப்படின்னு சொல்றாங்க. சோ அப்படிப்பட்ட ஒரு பர்சன் வந்து நம்ம லாஸ் பண்ணிட்டோம் இந்த April 2020. நம்ம அடுத்து பார்க்க ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா டெத் ஆஃப் சர் பிரணாப் முகர்ஜி. சோ இவர் இந்தியாவோட 13th president அப்படின்னு சொல்லி எல்லாருக்குமே தெரியும். இவர் August 30 அப்போ கோவிட்ல பாதிக்கப்பட்டு இறந்து போனாரு. இந்த இஷ்யூ வந்து பெருசா யாருமே பாக்கல. ஏன்னா இவர் இறந்து போனப்ப இவரோட ஏஜ் பாத்தீங்கன்னா 85. சோ நல்லா வாழ்ந்துட்டு இறந்த ஒரு மனுஷன், அது பிரசிடண்டா இருந்த ஒரு ஆளு அப்படிங்கிறதுனால யாருமே அந்த பெருசா கண்டுக்கல. பட் ஸ்டில் எனக்கு பாத்தீங்கன்னா ஒரு பர்சனலா ஒரு பெரிய இம்பாக்ட் கிரியேட் பண்ணுச்சு. ஏன்னா எனக்கு பேசிக்கா அவர் பிடிக்கும். அது மட்டும் இல்லாம இவர் பிரசிடண்டா இருந்திருக்காரு, 13th president ஆஃப் இந்தியா. அதனால எனக்கு ஒரு சின்ன இம்பாக்ட் கிரியேட் பண்ணது. நம்மள பிரசிடன்ட் 13th president ஆஃப் இந்தியா பாத்தீங்கன்னா லாஸ்ட் இன் இயர் 2020. நம்ம அடுத்து பார்க்க போற இஷ்யூ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு வேர்ல்ட் ரெக்கார்ட், ஒரு எட்ட முடியாத ஒரு வேர்ல்ட் ரெக்கார்ட். ஒரு பர்சன் பாத்தீங்கன்னா தன்னோட வாழ்நாளில 40,000 songs அபிஷியலா பாட்டிருக்காரு. இந்த ரெக்கார்டை பாத்தீங்கன்னா யாராலுமே முறியடிக்க முடியாது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சோ யாருன்னு சொல்லி இப்ப நீங்க கெஸ்ட் பண்ணிருப்பீங்க. சோ டெத் ஆஃப் சார் பாலசுப்ரமணியம் தான். சோ அவர் பாத்தீங்கன்னா ஒரு பெரிய சிங்கர் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். சோ இவர் September 25 அப்போ கோவிடால பாதிக்கப்பட்டு இறந்து போனாரு. இவர் இறந்து போனப்ப அவர் ஏஜ் பாத்தீங்கன்னா 74. மொத்தம் 16 languages மேல 40,000 பாடல்கள் பாடி யாருமே எட்ட முடியாத ஒரு பெரிய வேர்ல்ட் ரெக்கார்ட் வச்சிருக்காரு. அப்படிப்பட்ட ஒரு திறமையான மனுஷன் அப்படின்னு சொல்றாங்க. சோ அது மட்டும் இல்லாம நல்ல மனிதரும் கூட. அதாவது வாழ்ந்தா இவருமா தான் வாழணும், கேரக்டர்னா இவரு மாதிரி ஒரு கேரக்டர் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி இன்ஸ்பிரேஷனா எடுத்து நிறைய பேர் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட மனுஷன் பாத்தீங்கன்னா நம்ம இந்த இயர்ல தொலைச்சிட்டோம். என்னதான் நம்ம எஸ்பிபி சார் வளர்ந்துட்டு போனாலும் எப்பயுமே நம்மளோட மனசுல இருப்பாரு. அது மட்டும் இல்லாம இயற்கையிடையே அவரோட வாய்ஸ் மிக்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். இதுக்கு சான்றா எந்த விஷயத்தை சொல்லலாம் அப்படின்னா நம்ம எப்பயுமே நைட் சாங்ஸ் கேட்போம். கண்டிப்பா நம்ம கேட்கற 10 songsல எப்படியும் ஒரு சாங் வச்சு கண்டிப்பா அவரோட சாங் இருக்கும். இதுக்கு ரீசன் பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் அவர் டெடிக்கேஷன் தான். அவரோட ஒர்க்குக்கு அவரோட டெடிக்கேட்டடா இருந்தனால தான் அவரோட சாங் அவ்வளவு ஃபேமஸ் ஆச்சு. ஒரு நல்ல பாடல்கள்லாம் நம்மளால கேட்க முடிஞ்சது. சோ ஆக மொத்தம் ஒரு நல்ல மனுஷன், அது மட்டும் நல்ல சிங்கர். அவர் பாத்தீங்கன்னா நம்ம இந்த எல்லாம் இழந்துட்டோம். சோ நம்ம அடுத்து பார்க்க போற விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சார் சாட்விக் போஸ்மேனோட டெத். சோ இவர் பாத்தீங்கன்னா August 28 அப்ப கேன்சரால பாதிக்கப்பட்டு இறந்து போனாரு. சோ யாருன்னு தெரியல அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மார்வல் டிசி ஃபேன்ஸ் எல்லாம் தெரிஞ்சிருக்கும். ஏன்னா வந்து பிளாக் பேந்தர் அப்படின்னு கேரக்டர் எல்லாம் கேள்விப்பட்டிருப்போம். சோ அந்த கேரக்டருக்கு பாத்தீங்கன்னா இவர் தான் ஆர்டிஸ்ட். சோ இவர் பாத்தீங்கன்னா கேன்சரால பாதிக்கப்பட்டு இறந்து போனாரு. சோ நான் ஒரு மார்வல் டிசி ஃபேன்ஸ் கிடையாதுதான். பட் ஸ்டில் நான் வந்து கேள்விப்பட்டேன், கொஞ்சம் ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. ஒரு சாட்விக் போஸ்மேன் சார் மார்வல் டிசி ஃபேன்ஸ்க்குலாம் பார்த்தீங்கன்னா அது ரொம்ப ஒரு இழப்பாக இருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல்
ஹாலிவுட்லயே பாத்தீங்கன்னா ஒரு பெரிய கிரேட் லாஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா பிளாக் பேந்தர் அவருக்கு மட்டும் தான் செட் ஆகும் அந்த கேரக்டர். ஸோ இதுக்கப்புறம் யார் அதை நேரத்தை ஃபில்அப் பண்ணுவாங்க அப்படிங்கிறது பார்த்தா ரொம்ப கஷ்டமான விஷயம் தான். ஸோ நம்ம அடுத்து பார்க்கக்கூடிய விஷயம் என்ன, ரொம்ப ஒரு கொடூரமான இஷ்யூ என்னன்னா தூத்துக்குடியில சாத்தார்குளம் அப்படிங்கிற இடத்துல அந்த இஷ்யூ தான் நம்ம எல்லாமே கேள்விப்பட்டிருக்கோம். ஸோ ஃபீனிக்ஸ் அண்ட் ஜெயராஜ் அப்படின்னு ஒரு ரெண்டு பேர் பார்த்தீங்கன்னா போலீஸாரால ரொம்ப ஒரு கொடூரமான வகையில தாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டாங்க. ஸோ இந்த இஷ்யூ பார்த்தீங்கன்னா வேர்ல்டு வைடாக ஒரு பெரிய அதிர்வலை கிரியேட் பண்ணிச்சு. எல்லாருமே பார்த்தீங்கன்னா ட்விட்டரில் குரல் கொடுத்தாங்க, அமெரிக்காவிலேருந்து சைனாலேருந்து எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா வாய்ஸ் ஏசாச்சு அகேன்ஸ்டா. இது ரொம்ப ஒரு கொடூரமான விஷயம், இப்படிலாம் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹியூமனிட்டியே இல்லையா, ஹியூமனிட்டி பார்த்தீங்கன்னா டெஸ்ட்ராய் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இடத்துல குரல் கொடுத்தாங்க. ஸோ இந்த இடத்துல அவங்க ஒரு பெரிய ரொம்ப பெரிய தப்பே பண்ணியிருந்தாலும் போலீஸ் ட்ரீட் பண்ண விதத்தில் பார்த்தீங்கன்னா ஹியூமனிட்டியே டெஸ்ட்ராய் ஆச்சு, ஹியூமனிட்டியே பார்த்தீங்கன்னா அழிஞ்சு போச்சு அப்படிங்கிற அளவு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபீலை கொண்டு வருது. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா இருக்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம், ஹியூமனிட்டி இருக்கா இல்லையா அப்படிங்கிறது கன்ஃபார்மாக சொல்ல முடியல. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கமெண்ட் பண்ணுங்க. நம்ம அடுத்து பார்க்கக்கூடிய இஷ்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேரளாவில் மல்லபுரம் அப்படிங்கிற டிஸ்ட்ரிக்ட்ல மே 20 அப்போ ஒரு எலிஃபன்ட் பார்த்தீங்கன்னா செத்து போச்சு. ஸோ இதோ ஒரு விஷயம் அப்படிங்க வச்சிங்கன்னா நான் ஃபுல்லாக சொல்லி முடிச்சுக்கிறேன். ஸோ இந்த எலிஃபன்ட் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார்ம் ஃபீல்ஸை போயிட்டு சாப்பிட்ருக்கு. ஸோ அதனால அந்த ஃபார்ம் ஃபீல்ஸில் ஓனர் என்ன செஞ்சிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பைனாப்பிள் எடுத்துகிட்டு அதில் எக்ஸ்ப்ளோசிவ் வச்சிருக்காரு. ஸோ எக்ஸ்ப்ளோசிவ் வச்சு அந்த யானைக்கு ஃபீட் பண்ணனே அந்த யானை சாப்பிட்டதும் அந்த பைனாப்பிள் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ப்ளோட் ஆகி அந்த யானை செத்துருச்சு. இந்த ஒரு யானை இறந்து போனதுனால எல்லாருக்குமே ஒரு விஷயம் தெரிய வந்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடந்த 4 வருஷம் அதாவது 2016-2020 வரைக்குமே கேரளாவில் மட்டும் 6000 யானை பார்த்தீங்கன்னா டோட்டலாக கொல்லப்பட்டிருக்காங்க. எதுக்குன்னா இந்த மாதிரி சின்ன ரீசன்ஸ் தான், அதாவது ஃபார்ம் ஃபீல்ஸ் போயிட்டு சாப்பிட்டு அப்படின்னு ஒரு சின்ன ரீசன்ஸ்க்காக 6000 யானை பார்த்தீங்கன்னா கொண்டிருக்காங்க. ஒரு யானை அப்படின்னு பார்க்கும்போது நீங்கள் சின்ன விஷயமா தெரிஞ்சுக்கோம், ஆனால் 6000 யானை பார்த்தீங்கன்னா கொண்டிருக்காங்க. யானை மட்டும் இல்லாமல் பிக்ஸு பன்றிகள் அந்த மாதிரி பல அனிமல்ஸ் பார்த்தீங்கன்னா கொண்டிருக்காங்க. எதுக்குன்னா இந்த மாதிரி ஃபீல்ஸ் எல்லாம் போயிட்டு சாப்பிடுது அப்படின்னு சொல்லி சின்ன லேம் ரீசன்காக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அனிமல்ஸை கொண்டாங்க. இந்த உலகம் எப்பயுமே ஹியூமன் பீங்ஸ்க்கு மட்டுமே சொந்தம் கிடையாது, அனிமல்ஸ் பேர்ட்ஸ் ரெப்டைல்ஸ் எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா ஈக்குவலாக ரைட்ஸ் கொண்ட ஒரு உலகம், நம்மளுக்காக மட்டுமே படைக்கப்பட்டது கிடையாது. பட் இதெல்லாம் புரிஞ்சுக்காம இதெல்லாம் தாண்டி இந்த மாதிரி எலிஃபன்ஸ் பிக்ஸ் இந்த மாதிரி எல்லா அனிமல்ஸும் பார்த்தீங்கன்னா கொள்றாங்க. இந்த இடத்துல மெயினான ஒரு விஷயம் ஹியூமானிட்டி தான் பார்த்தீங்கன்னா ரொம்ப டிஸ்ட்ராக இருக்குது. ஸோ ரொம்ப கவலையான ஒரு விஷயம் தான். நம்ம அடுத்து பார்க்கக்கூடிய இஷ்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா August 4 லெபனான் அப்படின்ற ஒரு கண்ட்ரியில் பெய்ரூட் அப்படின்ற ஊரில் பார்த்தீங்கன்னா அமோனியம் நைட்ரேட் எக்ஸ்ப்ளோஷன் ஏற்படுத்து. ஸோ இந்த மாதிரி கேள்விப்பட்டிருப்போம். ஸோ இந்த எக்ஸ்ப்ளோஷன் பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க ஃபேட்டு தான் அப்படின்னு சொல்லணும், எனக்கு அப்படி தான் ஃபீல் ஆச்சு. ஏன்னா 7 வருஷத்துக்கு முன்னாடி வேற ஏதோ ஒரு காண்டினென்ட்லேருந்து வேற ஏதோ ஒரு கண்ட்ரிக்கு பார்த்தீங்கன்னா அமோனியம் நைட்ரேட் கொண்டு போயிருக்காங்க. ஸோ அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த கரெக்டாக இந்த பெய்ரூட்டோட ஷீஷோர்லாம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த ஷிப்பு பிரேக் டவுன் இருக்கு. ஸோ அதனால என்ன செய்யணும் தெரியாமல் எல்லாருமே அந்த அமோனியம் நைட்ரேட்லாம் அங்கே உள்ள ஒரு கெமிக்கல் வேர் ஹவுஸில் சேர்த்து வச்சிருக்காங்க. அப்படியே எல்லாரும் விட்டுட்டாங்க, அதுவும் பார்த்தீங்கன்னா 7.5 அங்கேயே இருந்திருக்கு. ஸோ அதுக்கப்புறம் ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா கெமிக்கல் ரியாக்ஷன் ஏற்பட்டனால அமோனியம் நைட்ரேட் எக்ஸ்ப்ளோட் இருக்கு. அது எக்ஸ்ப்ளோட் ஆகி கிட்டத்தட்ட 10 கிலோமீட்டர் சரௌண்டிங் ரேடியஸில் பார்த்தீங்கன்னா ரொம்ப பாதிப்பு ஏற்பட்டது. ஸோ அது மட்டும் இல்லாமல் 204 பீப்புள் பார்த்தீங்கன்னா அங்கே இறந்து போனாங்க. அவங்களெல்லாம் ட்ரீட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல் கூட இல்லை, ஹாஸ்பிட்டலும் பார்த்தீங்கன்னா ரொம்ப சுத்தமாக டேமேஜ் ஆச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. வேற ஏதோ 2 ஊருக்கு கொண்டு போயிட்டு இருக்க அந்த அமோனியம் நைட்ரேட்டோட ஷிப் எதுக்கு அங்கே பெய்ரூட்டோட ஷீஷோரில் போயிட்டு அங்கே கரெக்டாக பிரேக் டவுன் ஆகணும் அப்படின்னு நினச்சி பார்த்தா கொஞ்சம் ஃபேட்டிஷாக தான் தோணுது. பட் ஸ்டில் அந்த பெயினை நம்மளால ஃபீல் பண்ண முடியாது, லெபனான் நாட்டில் மட்டும் தான் ஃபீல் பண்ண முடியும். இட்ஸ் அ கிரேட் லாஸ் இன் 2020. ஸோ நம்ம அடுத்து பார்க்கக்கூடிய விஷயம்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தா விட அந்த ஒரு கொடி மேலே. ஸோ அந்த வகையில் ஃபஸ்ட்டாக பார்க்கக்கூடிய விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா சுஷாந்த் சிங் ராஜ்புட்டோட டெத்து. ஸோ ஒரு 14 ஜூனில் பார்த்தீங்கன்னா மும்பையில் அவரோட பர்சனல் ஹோமில் சூசைட் பண்ணி இறந்துப்பாரு. பட் என்ன இருந்தாலும் ஒரு பாலிவுட் ஆக்டராக இருந்தாலும் அந்தளவுக்கு ஃபேமஸாக இருந்தாலும் நம்ம யாருக்குமே மோஸ்ட்லி தெரிஞ்சிருக்கோம், தெரியறதுக்கு ஒரே ஒரு படம் மட்டும் போதும், என்னன்னா ஒன்றும் இல்லை எம்எஸ் தோனி தான். ஸோ இந்த எம்எஸ் தோனியில் பார்த்தீங்கன்னா இவர் வந்து சுஷாந்த் சிங் ராஜ்புட்டா இல்லாமல் எம்எஸ் தோனியாகவே வாழ்ந்திருப்பாரு. நம்ம மனசில் பார்த்தீங்கன்னா எம்எஸ் தோனியாக தான் இடம் பிடிச்சி ஒன்றுமே இருக்காரு. ஸோ அந்த டைம் வரைக்குமே சுஷாந்த் சிங் ராஜ்புட் அப்படின்னு சொன்னால் யாருக்குமே தெரியாது, எம்எஸ் தோனி அப்படின்னு சொன்னாலும் தெரியும். ஏன்னா அந்தளவு ஒரு திறமையான ஒரு நடிகர், அது மட்டும் இல்லாமல் ஒரு நல்ல மனிதர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அப்படிப்பட்ட ஒரு மனிதர் பார்த்தீங்கன்னா நம்ம இறந்துட்டோம். ஸோ ஒரு நல்ல மனிதர் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா தில் பேசரா அப்படின்னு ஒரு படம் ரிலீஸ் பண்ணாங்க. அதில் பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்தோம்னா கண்டிப்பாக எல்லாருமே ஃபீல் பண்ணியிருப்போம், அது அந்த படத்தை பார்த்தவங்களுக்கு தெரியும். ஸோ அந்த கேரக்டரே பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வாழ்ந்துருப்பாரு அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த கேரக்டர் வந்து எக்ஸ்போஸ் ஆகிறது நல்லாவே தெரியும், அவர் எப்படிப்பட்ட ஒரு மனிதர் அப்படின்னு. ஸோ அவர் சூசைட் பண்ணிக்கிறதுக்கு காரணம் இந்த நெப்போலிசம் டிப்ரெஷன் அப்படின்னு பல ரீசன் சொன்னாலும் இந்த ரீசன் பற்றி டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு நான் வரல. ஸோ அவரோட லாஸ் ஒரு பெரிய வழியை எல்லாருக்கும் கிரியேட் பண்ணிச்சு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ரொம்ப மறுக்க முடியாத விஷயம் தான். ஸோ அதான் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல சொல்லுவாங்க. நம்ம அடுத்து பார்க்கக்கூடிய இஷ்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குறிப்பாக இந்த தமிழ்நாட்டு மீடியா ஃபேன் பேஸ்க்கு ரொம்ப பெரிய அதிர்வலி இம்பாக்ட் கிரியேட் பண்ணிச்சு அப்படின்னு சொல்லலாம். என்னன்னா December 9 அப்போ விஜய் சித்ரா அவங்க வந்து சூசைட் பண்ணி இறந்து போனாங்க. ஸோ இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்டர்வே தேவை கிடையாது அப்படின்னு சொன்னோம். ஏன்னா தன்னோட சொந்த ஹார்ட் ஒர்க்கால ஒரு பெரிய சக்சஸ் அட்டைன் பண்ணது மட்டும் இல்லாமல் ஒரு பெரிய ஃபேன் பேஸே பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் வச்சிருக்காங்க மீடியாவில். ஸோ இந்த இடத்துல நான் நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா சாதாரண மக்கள் இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் பார்த்து இன்ஸ்பயர் ஆகி ஒரு லெத்தாஜிக்னஸ் கிரியேட் பண்ணி வச்சுக்கிறாங்க. அவங்களோட மனசுக்குள்ள என்னன்னா அந்த மாதிரி செலிபிரிட்டிஸே ஏற்க போறாங்க, அவங்களுக்கே டிப்ரெஷன் எல்லாம் தாண்டி அவங்களே சூசைட் பண்ணிக்குவோம், அப்போ நம்மளாம் எந்த லெவல் அப்படின்னு சொல்லிட்டு செல்ஃப் கம்பேரிசன் பண்ணிக்கிறாங்க.
சோ இந்த இடத்துல சொல்ல வேண்டியது ஒண்ணுதான், செலிபிரிட்டிக்கும் சரி நம்மளுக்கும் சரி வாழ்க்கைங்கிறது ஒண்ணுதான். அவங்களுக்கும் பிரைவேட்டான ஒரு லைஃப், பிரைவேட்டான டிப்ரெஷன் ஹாப்பினஸ் அப்படின்னு கிடையவே கிடையாது. அவங்களுக்கு எந்த அளவு ஹாப்பினஸ் டிப்ரெஷனோ அதெல்லாம் பாத்தீங்கன்னா நம்மளுக்கும் இருக்கும். சோ அதெல்லாம் தாண்டி வாழ்க்கை தான் வாழ்க்கை. அவங்களுக்கும் சரி நம்மளுக்கும் சரி ஒண்ணுதான். அதை வந்து கம்பேர் பண்ணிக்கிட்டு அவங்க மேல நம்ம கீழே அப்படின்னு நினைச்சுக்கிறது பாத்தீங்கன்னா ரொம்ப தப்பான விஷயம். அதுவும் இந்தியா மாதிரி செலிபிரிட்டி கல்ச்சர் ஒரு நாட்டில் பேசிக்காக எல்லாருமே மீடியா தான் இன்ஃப்ளன்ஸ் ஆகி வாழ்ந்துட்டு இருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்க்ரீனில் ஒரு ஹீரோ வாயில் குச்சை கடிச்சிட்டு வந்தால் அதெல்லாம் பார்த்து நம்மளும் செய்வோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் அவங்க பேசுகிற பேச்சு, ஹேர் ஸ்டைல், ட்ரெஸ்ஸிங் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம இன்ஸ்பைர் ஆகி தான் வாழ்ந்துட்டு வந்திருக்கோம். ஸோ அந்த மாதிரி தப்பான மீடியா இன்ஸ்பிரேஷனுக்குலாம் நடுவில் இந்த மாதிரி செலிபிரிட்டிஸ்லாம் டெசிஷன்ஸ் எடுத்தால் அதை பார்த்தா நம்மளும் இன்ஸ்பைர் ஆகும். அது வந்து நம்ம தப்புன்னு சொல்ல முடியாது. வாழையடி வாழ வந்துட்டு இருக்கு இன்ஸ்பிரேஷன். இது பார்த்தீங்கன்னா ரொம்ப தப்பான விஷயம். ஸோ பேசிக்காக சொல்ல வேண்டிய விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, செலிபிரிட்டியோட லைஃபையும் நம்ம லைஃபையும் கம்பேர் பண்ணிக்கிற ரொம்ப தப்பான விஷயம். அங்கே நடக்குதோ இங்கேயே அதெல்லாம் நடக்குது. ஸோ இது வரைக்கும் நான் சொன்ன இஷ்யூஸ்லாம் வந்து நான் ஃபீல் பண்ணப்ப எனக்கு அந்தளவுக்கு தோணல. இதுக்கெல்லாம் ரீசன்ஸ் வந்து 2020 தானே. பட் இதுக்கப்புறம் நான் சொல்ல போகிற ஒரு இஷ்யூ, இது ஒரு பர்சனல் இஷ்யூ, இதை வந்து நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணக்கப்புறம் தான் எனக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக தோணுச்சு. என்னன்னா இதுக்கெலாம் ரீசன்ஸ் வந்து 2020 தானே. ஏன்னா December 12 அப்போ என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட், என்னோட கிளாஸ்மேட், நான் நேம் சொல்ல அவன் பார்த்தீங்கன்னா சூசைட் பண்ணி இறந்து போயிட்டான். ஸோ இந்த கண்டென்ட் பார்த்தீங்கன்னா எமோஷனல் கண்டென்ட் அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப் இந்த வீடியோவை ரிமூவ் பண்ணாலும் பண்ணுவாங்க. பட்ஸ்ட்டு எனக்கு சொல்லணும்னு தோணி நான் சொல்கிறேன். ஸோ லாஸ்ட் வீடியோ என்னோட வாட்ஸ்அப் டிப் வீடியோ நீங்களாம் பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நான் December 12 அப்போ நைட் தான் ஷூட் பண்ணேன். அப்போ பார்த்தீங்கன்னா கட்டனை ஷூட் பண்ணி முடிச்சோடனே என்னோட ஃப்ரெண்ட் கால் பண்ணி இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னான். ஸோ அப்போ நாங்கள் எல்லாருமே ஓடி போய் பார்த்தோம். எங்களால் முழுசாக பார்க்க கூட முடியல, ஏன்னா வேறத்துக்கு ஷிஃப்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் நாங்கள் எல்லாருமே 2 days ரொம்ப ஷேட்டர்ட் ஆகி ப்ரோக்கன் ஆகி ஃபீல் பண்ணோம். ஸோ அதுக்கப்புறம் நாங்கள் எல்லாருமே ஒன்னா சேர்ந்து பேசணும். ஒரே விஷயம் என்னன்னா இந்த மாதிரி இன்னொரு ஃப்ரெண்டு நாங்கள் இழந்துடக்கூடாது. ஸோ எல்லாருமே டிப்ரெஸ்டாக இருந்தாலும் ஒன்னா சேர்ந்து பேசணும், எல்லாருமே டச்லேயே இருக்கணும்னு சொல்லிட்டு நாங்கள் எல்லாருமே பேசணும். ஸோ இந்த இடத்துல நீங்கள் எல்லாருமே நினைப்பீங்க அந்த பையன் வந்து வாழ்க்கைக்கு ஒரு பயந்த பையன், ரொம்ப கவர்டைஸான ஒரு பையன், அதனால தான் இந்த மாதிரி டெசிஷன் எடுத்து அப்படின்னு சொல்லி நினைப்பீங்க. பட் நான் சொல்ல அடுத்து நான் சொல்ல போகிற விஷயத்தை வந்து கேட்டால் உங்களுக்கு புரிஞ்சிடும் ஏன் இந்த மாதிரிலாம் ஆகுதுன்னு. ஸோ இதுக்கு முன்னாடி நான் சொன்ன ஒரு 3 இஷ்யூ, அதாவது சுஷாந்த் சிங் ராஜ்புட், அதுக்கப்புறம் விஜய் சித்ரா, அதுக்கப்புறம் இந்த பையன். ஸோ இந்த 3 இஷ்யூமே நீங்கள் ஒன்னா பார்த்தீங்கன்னா என்னன்னு தெரியும். அதாவது சுஷாந்த் சிங் ராஜ்புட் ரொம்ப ஒரு ஹாப்பியஸ்டான ஒரு பர்சன், அதாவது ரொம்ப போல்டாக ரொம்ப ஸ்போர்ட்டிவான ஒரு பர்சன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அடுத்து விஜய் சித்ரா, நம்ம எல்லாருக்குமே தெரியும் அவங்க வந்து ஒரு போல்டான பர்சன், ரொம்ப அப்டக்கல்ஸ்லாம் தாண்டி தாண்டி வந்து சக்ஸஸ் அட்டைன் பண்ண பர்சன். ஸோ அதே மாதிரி என்னோட ஃப்ரெண்டும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு போல்டான பர்சன், போல்டுன்னு தாண்டி ரொம்ப ஸ்போர்ட்டிவான பர்சன். எவ்வளோ ஒரு தடைகள் இருந்தாலும் அதை வந்து தட்டி விட்டுட்டு நான் ஒரு ஸ்ட்ரெயிட்டான பாத்தில் போகிற ஒரு பர்சன். ஸோ 3 பேருக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு ஈக்குவலான ஒரு காமனான ஒரு பர்சனாலிட்டி இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ அப்படிப்பட்ட ஒரு பர்சன் தான் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கான்டெஸ்டாக ஒரு டெசிஷன் எடுக்கிறாங்க. ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்ம எல்லாருமே மீடியாவிலேருந்து இன்ஃப்ளூன்ஸ் ஆனது இந்த சூசைட் அட்டம் அப்படின்னா என்னன்னா இந்த மாதிரி டிப்ரெஷன் இருக்கிறவங்க, ஒரு மாதம் ரொம்ப சோகமாக இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சூசைட் அட்டம் பண்ணுவாங்க. நம்ம எல்லாருமே யோசிப்போம், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மீடியோட இன்ஃப்ளூன்ஸ் தான். பட் இந்த மாதிரி பர்சன்ஸும் சூசைட் அட்டம்ப்ட்ல இன்வால்வ் ஆகா அப்படிங்கிறத பாத்தீங்கன்னா இது வந்து தெளிவா புரியுது. ஸோ இந்த இடத்துல யார் இந்த மாதிரி டெசிஷன்ஸ் இருப்பா அப்படிங்கிறது நம்மளால கெஸ் பண்றது ரொம்ப கஷ்டம். பக்கத்துல இருந்துட்டு ரொம்ப ஹாப்பியா இருப்பாங்க, திடீர்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி டெசிஷன் எடுத்திருப்பாங்க. நம்ம கெஸ் பண்ணவே முடியாது யார் எண்ணத்துல இந்த மாதிரி டெசிஷன் எடுப்பான்னு. இந்த இடத்துல நீங்க செய்ய வேண்டியது என்னன்னா, நீங்க மட்டும் ஹாப்பியா இல்லாம உங்களை சுத்தி இருக்கவங்களும் ஹாப்பியா வச்சுக்கோங்க. உங்களோட சரௌண்டிங் எந்த அளவுக்கு ஹாப்பியாவோ பாசிட்டிவாக இருக்கோ அதை பாத்தீங்கன்னா உங்களுக்கும் ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ அது மட்டும் இல்லாம உங்களோட சரௌண்டிங் ஏதாவது ஒரு நெகட்டிவிட்டியோ ஒரு டாக்ஸிக்னஸோ நெகட்டிவ் வைப்ஸோ எல்லாம் அதை வந்து உடனே ரிமூவ் பண்ணிடுங்க. அதுதான் உங்களுக்கும் நல்லது, உங்களோட சரௌண்டிங்க்கு ரொம்ப நல்லது. ஸோ அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி ஒரு ஃபீல் வரவங்க, அதாவது சூசைட் அட்டம் பண்ண அப்படின்னு ஃபீல் வரவங்க, செய்ய வேண்டியது ஒரே விஷயம் தான் அவங்களோட செல்ஃப் திங்கிங். என்னன்னா இந்த மாதிரி உலகத்துல நிறைய பேர் கை கால் இல்லாம, காசு இல்லாம, அடுத்த வழி சாப்பாடு இல்லாம நிறைய பேர் வாழ்ந்துதான் இருக்காங்க ஹாப்பியா. ஸோ அவங்களாம் நம்ம நினைச்சிட்டு நம்மளோட அடுத்த வாழ்க்கைக்கு நம்ம போறது தான் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்ல விஷயம். ஒரு மொமெண்ட்ரி டிசிஷனாவோ அடுத்து எனக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல இல்லைன்னா டிப்ரெஷனா இருக்கு அப்படின்னு ஒரு விஷயத்துக்காகலாம் வந்து நம்ம லேமா இந்த ஒரு டெசிஷன் எடுக்கிறது பார்த்தீங்கன்னா ரொம்ப தப்பான விஷயம் அப்படின்னு நான் முழுக்க முழுக்க சொல்லுவேன். ஸோ இந்த மாதிரி இன்னொரு ஃப்ரெண்டோ க்ளோஸ் ஃப்ரெண்டோ எமோஷனல் கண்டக்ட் பீப்பிளோ நம்மளை விட்டு இந்த உலகத்தை விட்டு போயக்கூடாது அப்படிங்கிறது நம்ம கையில தான் இருக்கு முழுக்க முழுக்க. நம்ம மட்டும் ஹாப்பியாக தான் பார்த்தாது, இந்த சரௌண்டிங்கும் சரி இந்த சொசைட்டியும் சரி நம்ம தான் ஹாப்பியாக பார்த்துக்கணும். அது முழுக்க முழுக்க பொறுப்பு யாரும் பார்த்தீங்கன்னா நம்ம தான். ஸோ ஓவரால் இதுதான் பார்த்தீங்கன்னா 2020. ஸோ இவங்கெல்லாம் வந்து இந்த உலகத்தை விட்டு போனாலும் எப்பயுமே நம்மகிட்ட நம்மளோட ஹார்ட்ல பார்த்தீங்கன்னா எப்பயுமே இருப்பாங்க. ஸோ இந்த 2020 எல்லாருக்குமே ஒரு டெரிபிளான ஏரியா இருந்தாலும், எல்லாருக்குமே ஒரு நெகட்டிவ் இம்பாக்ட் கிரியேட் பண்ண ஒரு பெரிய ஏரா இருந்தாலும், இந்த 2021 ஹோப்ஃபுல்லாக ரொம்ப ஒரு குட் ஸ்டார்ட்டோட நல்ல ஒரு பாசிட்டிவான ஏரா போகும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புறேன். ஸோ இந்த 2020 இதான் என்னோட லாஸ்ட் வீடியோ. ஸோ 2021 புதுசாக ஒரு நல்ல வீடியோட நான் உங்களுக்கு மீட் பண்ணேன். ஸோ எல்லாருக்குமே ஹாப்பி நியூ இயர், பை.